ஸோ நம்ம ஜோரோக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு டேங்க் ஃபில் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? போகலாம் 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 போ 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 ஆலே ஆலே. ஓய்யோ என்ன எத்தனை லாரி இருக்கு அப்பா, எடுத்துடாதீங்களா? ஐ இதே அக்கா, இந்த அக்கா ரொம்ப ஜெனியூனான அக்கா, ஏமாத்திய மாட்டாங்க. ரெண்டு மூணு வாட்டி ஃபில் பண்ணியிருக்கேன். தேங்க்ஃபுல்க்கா. ஏய் சார், எங்கே இருந்தீங்க? என்னப்பா எங்க? சரி சப்ரி ப்ரோ கடைக்கு தான் போயிட்டு இருக்கேன். நீங்க எங்க இருந்து வரீங்க? ஓ வாவ் நைஸ், சூப்பர் மேன். கைஸ் நான் சொல்லியிருந்தேன்ல ஜாவிஸ் இதுதான் அது. ஏய் அது என்ன கலர்? எல்லாருக்கும் கோல்டன் கலர் தானே வரும். ப்ரீலோட் அட்ஜஸ்டர் ஆ பிரான்ஸ் கலரில் இருக்கே மேன். ஓ வாவ், பட் வெல்கம் பேக் மேன். கார்டுக்கா, நீங்களும் கரெக்டாக சர்ப்ரைஸ் தரீங்க. இவனும் 900 பெட்ரோல் குடிக்கிறான். யோ 950. இண்டிகேட்டர் பார்த்தீங்களா ஜாவிஸ்க்கு? சரியான பிரைட்டு இருங்க, கிட்ட போய் காட்டுறோம் உங்களுக்கு. ஆஹா, இவர் வேறு பறந்துடுவார். புது டயரு, வண்டி வேறு எங்கேயோ கொடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்காரு. பா சரியான் இருக்கு மேன் இண்டிகேட்டர், டே டைம்லேயே பளிச்சு நடிக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹஸ்கார்னா விப்டெல், அந்த இது ஸ்வாப்டெல் இருக்குல்ல, அந்த இண்டிகேட்டர் அது. ஆனால் ஆள் இந்த மனுஷன் ஏன் ஸ்டாக் போட்டு ஓட்டுறது தான் தெரில. இந்த மனுஷெல்லாம் ஸ்டாக் போட்டு ஓட்டினா ஊரே கொந்தளிக்கும். அந்த மாதிரி நான் ஆல்ரெடி அந்த பில்டப் பைப்லாம் கொடுத்துருக்கேன்ல, இவர் எப்பாரு வந்து அந்த என்ன சொல்கிறது எப்பாரு வாட் ஐயோ என்ன சொல்கிறது ஆ எவ்வாறு ஆஃப்டர் மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸாஸ்டாக போட்டுவார். கொஞ்ச நாள் நம்ம கேரளா போயிருந்தோம்ல, அப்போ கூட நம்ம மோட்டர் டார்க் எடுத்து போட்டுக்கிட்டார். ஏன்னா இவர் வீடு தான் வந்து எங்கள் கிளப்புக்கே வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி தான் பார்த்துக்கோங்களேன். நீ ஓட்டுறன்னு சொல்லிட்டு நானும் கூடலாம் ஓட்ட மாட்டேன் மேன், பொறுமையாக போமேன். என் ஃப்ரெண்ட் டயர் ஒரு வீக்கு டயர் கேட்டிருக்கீங்க. ஸோ டயர் வந்து எனக்கு தெரிஞ்சு சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன். நம்ம வண்டிக்கு செக் பண்ணிட்டுருக்கேன், 4-5 இடத்துல சொல்லி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம டயர் ப்ரொஃபைல் வந்து 130 செக்ஷன் தானே, 130 செக்ஷன் வந்து கிடைக்க ரொம்பவே கஷ்டம். புலம் 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 போங்க போங்க. சீட் கோல் போட சொல்கிறீங்களே, இப்படி தான் இருக்கும் பேக் சீட் கோல் போட்டால் பேக் வியூ. ஸோ இந்த மாதிரி சீட் கோல் ப்ளஸ் டெய்ல் டேடி இது மாதிரி போடலாமா வேணாமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து இதில் அவ்வளோ இஷ்டம் இல்லை. அவருக்கு மேபி ஐ மீன் அவர்னு சொல்ல மாட்டேன், ஆக்சுவலாக நம்ம கிளப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பேர் வந்து இது மாதிரி சிங்கிள் சீட் கோல் போட்டு சுற்றிட்டுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ நிறைய பேருக்கு அந்த டேஸ்ட் இருக்குது. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி சீட் கோல் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு டூரிங் செட்டப் பண்ண ஆசை, சேடலும் டாப் ரேக்கும் பண்ண ஆசை. ஸோ இது உங்களுக்கு பிடிக்குதா வேறு பிடிக்கிறான்னு சொல்லி சொல்லுங்கள். சரி டூட் பார்ப்போம், நான் அப்படியே போயிட்டு வந்துடுறேன். ஆ ஓகே. ஏ இதாங்க காண்டு பார்த்தீங்களா, ஃபால்ஸ் கீழ் உழுது. இது எதனால் உழுதுன்னு தெரில. ஆனால் நான் ஏதோ ஒரு கமெண்ட் ஏதோ ஆர்டிக்கல் படித்தேன், இந்த ஃபால்ஸ் கீர் வந்து நம்ம ஒரு சில நேரத்தில் நான் பிளிப் கொடுக்கும்போது கிளச் கொடுக்காமல் ஐ மீன் கிளச் பிடிக்காமல் கொடுப்பேன்ல. ஸோ அதனால் கியர் பாக்ஸ் போகிறனால ஃபால்ஸ் கீர் உழுதுன்னு சொல்கிறாங்க, என்னன்னு தெரில. ஸோ அதுக்காக தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ராயல் என்ஃபீல்டில் ரொம்ப ரேண்டமாக ஃபால்ஸ் கீர் உழுது, ரொம்ப ரிஸ்கி தெரியுமா இப்போ? ஏன்னா இப்போ உங்களுக்கு டயர் ஸ்கிட்டாக ஒரு சத்து கேட்டுச்சா திடீர்னு ஃபால்ஸ் கீர் உழுகும் போது? ஸோ எஸ் நம்ம சப்ரி அண்ணாக்கிட்டே நம்ம அப்படி கேட்டுடலாம். சரி ஓகே வாங்க போகலாம். ஸோ இதுதான் நம்ம சப்ரி ப்ரோ கடை, ஃபைனலாக வந்தாச்சு. சூர்யா இங்கே தான் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னான், எங்கே இருக்கான்னு தெரில. ஒரு சிரிக்கிறான். வணக்கம் வணக்கண்ணா, ஹாய் அண்ணா, எப்படி இருக்கீங்க? சூப்பர், போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க. வாட்சல கொடி ஆ சரி ஓகே, நம்ம ஃபைனலாக வந்தாச்சு. நம்ம அப்படியே கேமராவில் தான் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே. ஏய் எங்கடா வண்டி? ஏண்டா நீ ஏண்டா கூச்சப்படுற, நீ ஏண்டா கூச்சப்படுற? ரைட்டு சரிங்க, நான் கேமராவில் கண்டினியூ பண்ணுறேன்.
கிடைச்சிச்சு. இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஏய் இதை அவர் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்ததா? இப்போ அட்ஜஸ்ட் பண்ணா முன்னாடி அட்ஜஸ்ட் பண்ணாரா? ஒரு டைட்டாக செய்யலையாடா, புசு புசு நேரம் போலியடா. கிளச்சு எதோ அதில் வண்டி. சரி ஓட்டி பார்த்துட்டு வரேன் ப்ரோ. இது என்ன ப்ரோ இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க? ரைட் ஓகே சரி. ஆ போயிட்டு வந்துடுறேன் கைஸ். கைஸ் ஆக்சுவலாக ஃப்ராங்காக சொல்கிறேன், சும்மா லைட்டாக தான் ஒரு 0.5 தான் என் கை வந்து திருப்பியிருப்பேன். ஓகே நம்ம ஜோரெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம ஜோரை வந்து நம்ம சபரி ப்ரோ கிட்ட கொடுத்ததில்ல, ஜோரெல்லாம் ஒரு 20% 30% திரும்பணும். எப்படி சொல்கிறேன்னா 0.5 திரும்புகிறேன், ரியாக்ஷன் பங்கமாக இருக்கு கைஸ். த்ராட்டிலுக்கு ஒரு நீ க்ளவுஸே போடாதரா, சும்மா வெறும் கையில் நேக்காக வந்து ஒரு குழந்த கை மாதிரி எஃபர்ட் போடுறான் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பா. கிளச்சு அதோட பாருங்க, தெரிதா என் கை தெரிதா? வண்டி டெஸ்டிங் பண்ணுறேன் பட் அந்த அளவுக்குலாம் எதுவும் உடைக்கலாம் மாட்டேன், பட் வேற லெவல் மேன். சரியான இது பண்ணி கொடுத்துருக்காங்க, ஸ்மூத் ப்ளஸ் சரியான லைட்டு பாருங்க, சரியான வெடிக்குது வேற. இருங்க நான் ஹைவேஸ் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறது அடித்து சொல்லுவேன் கைஸ். ஒரே விஷயம் மட்டும், நீ ராயல் என்ஃபீல்டு வச்சுருந்தீங்கன்னா 650 வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எங்கே விட்டாலும் சரி கைஸ், உங்கள் வண்டி ஃபீல் உங்கள் வண்டியோட ஃபீல் வந்து உங்களுக்கு தெரியும்ல. தயவு செஞ்சு ஒரே வண்டி எனக்காக சபரி ப்ரோகிட்ட விட்டுட்டு அவர் கேட்குற டைம் மட்டும் நீங்கள் கொடுங்க. உங்களுக்கு வந்து டேம் வண்டி வந்து சத்தியமாங்க, சோலோட வார்த்தையை நம்புங்க அந்த அளவுக்குங்க. வண்டி பேசுதுங்க, இப்போ என்ன வந்து நானே இப்போ திக்கி திக்கி பேசல, எனக்கே வந்து பேச்சு வரலாம் பார்த்துக்கோங்களேன். இருங்க நான் பேசுகிறேன், நான் ஓட்டி காட்டுற அந்த ஃபீல் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே ரெடி 3 2 1 ஓகே. சரியான காம்போங்க. எக்ஸாக்டா சொல்லணும்னா ஆர்ஆர்பி, ஒரே செகண்ட், ஆர்ஆர்பி போடனாலும் சரியான ரெஸ்பான்ஸாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இதுவே ஸ்டாக் எக்ஸாஸ்ட்னா கண்ட்ரோல் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் வண்டியை, ஏன்னா எதுவுமே சத்தம் கொடுக்காமல் ஏறும் பார்த்தீங்களா. இப்போ சத்தம் கொடுக்குறோம்னா நம்மளுக்கு ஒரு ஃபீலும் இருக்குது, பரவாயில்ல வண்டி ஏறுது. ஆனால் இந்த வண்டியில் டயர் வீக்குங்க, பேக் டயர் பார்த்தீங்கன்னா பழுத்த மாதிரி அவன் வந்து தேய்ச்சி வச்சுருக்கான் பா. ஆர்ஆர்பின்னா ஆர்ஆர்பி தாயா? அதான் ஆர்ஆர்பி மோட்டர் டார்க்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்களா. ஆர்ஆர்பி பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர்பின்னா ரெட் ரூஸ்டர்ஸ் கைஸ், தெரியுதுல்ல? ஓகே ரெட் ரூஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்சதே வந்து ஹைவேஸில் வந்து சத்தம் செம்மையாக இருக்கும், ஆனால் மோட்டர் டார்க் பிடிச்ச வரைக்கும் என் சிட்டியில் வந்து என் சத்தம் அடிச்சிக்கவே முடியாது கைஸ்.
ஆனால் மோட்டர் டார்க் ஹைவேல வந்து கொஞ்சம் பழைய காலத்து மாதிரி டிக்கு 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 டிக்கிட்டு அடிக்கும். ரொம்ப பிடிச்சிருக்கு. த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வங்கம், கிளச்சு சொல்லே தவல. இது என்ன பூ மாதிரி இருக்கு? திஸ் இஸ் நாட் அ ராயல் என்ஃபீல்ட் மேன், டேம். ப்ளஸ் அதுவும் இந்த பையன் ஆர்ஆர்பி வர போட்டிருக்காங்கல்ல, சரியான பஸ்ட்டு கொடுக்குதுங்க வண்டி. அப்பா என்னடா அது, ஸ்ப்ளெண்டர் மாதிரி இருக்கு. ஒரு ஸ்ப்ளெண்டர் ஒரு சைக்கிள் டிவிஎஸ் 50 ஓட்டுற மாதிரி இருக்குடா. சத்தியமா இது வேற லெவலில் இது பண்ணி வச்சிருக்காங்களா? இது செமையா இருக்கு. வணக்கம் குருவே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ, வேற லெவல். அதான் புவன் ப்ரோ வண்டி ஓட்டினே இல்லை, ஆனால் அவர் ஸ்டாக் வச்சு ஓட்டினாரு. ஆனால் இது போட்டனால ஒரு பயம் இல்லாமல் இருக்கு, ஏன்னா இது அப்படியே புசு புசுன்னு இருந்தா. ஆனால் அடுத்த வாட்டி இப்படி ரெடி பண்ணி தரேன்னா சொல்லி கொடுங்க, வண்டி ஒரு த்ரால் வந்து வேற லெவல் இருக்கும் வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கே வந்து சத்தியமா சரியான ஃபீலு. நிறைய பேர் இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் கேட்கணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெட் ரூஸ்டர் பர்ஃபார்மன்ஸ் ரீசெண்டாக வாங்கின எக்ஸாஸ்ட் தான். ஸோ வாங்கி மேபி ஒரு ஒரு வருஷம் யூஸ் பண்ணது தான். ஸோ இந்த சத்தம் மட்டும் கேட்கலாமா, என்ன பப்ளிக் இருக்குது, பட் பரவாயில்ல. அது என்ன தெரியலங்க. ஆனால் இப்போ நான் ஓனர்கிட்ட கேட்டு பார்த்தபோது ஏர் ஃபில்டர் போட்டிருக்கானா, மோட்டோ விங்ஸோட ஏர் ஃபில்டர் ப்ளஸ் சபரி ப்ரோ எதுவும் டியூன் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ தட் இஸ் த மேஜர் ரீசன் ஃபார் திஸ் பிளாஸ்ட். ஒரு ஆட்டம் பம்ப் போடுற மாதிரி இருக்குங்க. ஓகே கைஸ், ஸோ ஃபைனலாக டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி இருக்கும். ஸோ இப்போ தான் கிளம்புறோம். நம்ம ஜோரோட தான் ட்ரெஸ் இப்போ தான் செக் பண்ணுறேன். அந்த வண்டி ஓட்டிட்டு உடனே இந்த வண்டி ஓட்டும்போது அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்ல. ஸோ சரியாகவே கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ என்னென்னா, இப்போ சவரி சர்வீஸ் பண்ண அந்த த்ரோட்டல் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னா, ஐ மீன் சூர்யாவோட வண்டி இன்டர்செப்டர் ஆர்ஆர்பி வச்சு ஓட்டணும் பார்த்தீங்களா, அந்த வண்டியை த்ரோட்டல் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா 100% எஃபிஷியன்சின்னு சொல்லாங்க. பூ மாதிரிங்க, சரியான எஃபிஷியன்சியாக இருக்குது. ப்ளஸ் கிளச்சும் வந்து செம்ம எஃபிஷியன்சியாக இருக்குது. ஆனால் நம்ம கிளச் பார்த்தீங்கன்னா ஒரு 50% அதோட கம்பேர் பண்ணால் இது வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கு. ப்ளஸ் த்ராட்டில் எந்த லைட்டாக அந்த ஹார்ட்னஸ் தான் இருக்குது. ஆனால் ஆஸ் கம்பேர் டு ஷோரூம்லேருந்து ஒரு வண்டி எடுக்கிறோம்ல, ஷோரூமில் எடுக்கிற வண்டிலாம் கம்பேரே பண்ணக்கூடாது. அதெல்லாம் வந்து ஒரு கணீர்னு இருக்கும், ஒரு பர்ஃபெக்ட் வந்து ஒரு ராயல் என்ஃபீல்டு ஒரு 650 ப்ரீமியம் வண்டியாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேம் ஒரு எப்படி சொல்கிறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஆர்ஆர்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா பேச்சே இல்லைங்க. அந்தளவுக்கு இப்படி தொட்டாலே அப்படியே சிலுங்குது வண்டி. மைக்கே முன்னாடி வந்து கிடக்குது, அவ்வளோதான் கைஸ். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ கைஸ், டேக் கேர். இவன் தான் நான் அவ்வளோ ஹைப் கொடுத்ததான். ரியாலிட்டி என்னென்னா, நீங்கள் ஒரே வாட்டி ஓகேவா, நான் இது ஏதாவது வண்டி வந்து சர்வீஸ் பண்ண உடனே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சும்மா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் ரியல் டைம் ஃபீல் பண்ணுறதுக்கு. சத்தியமாக சரியான டிஃப்ரென்ஸ், எனக்கெல்லாம் டேம் இம்ப்ரெஸ்டு. இம்ப்ரெஸ்டுடா நம்ம எப்போ நம்ம வண்டிக்கு அப்படி ஒரு செட்டப் பண்ண போகிறோம், நம்ம எப்போ அந்த வண்டியை நம்ம ஓட்ட போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வருது. அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஓகே கைஸ், பாய் 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 பாய். சரியான டயர்டு நாள் இன்றைக்கி வேறு லெவலில் போச்சு, எக்ஸ்பீரியன் போச்சு. அடுத்த ஒரு வீடியோ சர்ப்ரைஸ் வீடியோ வரும், அதுவும் பார்த்துக்குவோம். ஓகே பாய் கைஸ்.